தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையில்லாத நாமத்திலே எங்களோடு இணைந்து ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆன்லைன் வாயிலாக நாம் ஏகோபித்து தேவாதி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமமே உயர்ந்தது. ஹலிலூயா. இன்றைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக அனுஷ்டிக்கக்கூடிய இந்த நாளிலும் கர்த்தர் தேசத்திலே சேமத்தை தந்து எல்லா தடைகளையும் மாற்றி சமாதானத்தின் நிலைகளை தேசத்தின் மேல் வர்ஷிக்க பண்ணுவாராக. வாருங்கள் சேர்ந்து நாம் தேவாதி தேவனை பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹலிலூயா. கர்த்தர் நல்லவர். துதி பாடி, துதி பாடி என்ற ஒரு பாடல் சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் தடைகளை தகர்த்து போடுகிறவராய், கோலனான வழிகளை செவ்வை பண்ணுகிறவராய் நம் மொத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹலிலூயா. அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராய் இருக்கிறார். எல்லா பாதைகளையும் கர்த்தர் செவ்வை செய்வார். அமேன். விசுவாசத்தோடு சேர்ந்து இணைந்து நாம் பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹலிலூயா. கர்த்தர் நல்லவர். பூமி மீதெங்கும் அவருடைய மகிமை துதியினால் இறங்கும். ஹலிலூயா. நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் நல்லவர். துதிப்பாடி, துதிப்பாடி தடைகள் எல்லாம் உடைத்திடுவோம். எரிகோ மதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும். எரிகோ மதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும். பூமி மீதெங்கும் மகிமை துதியினால் இறங்கியே வருமே. பூமி மீதெங்கும் மகிமை துதியினால் இறங்கியே வருமே. தடைகள் முழுவதும் மாறும், அற்புதம் அதிசயம் பெருகும். தடைகள் முழுவதும் மாறும், அற்புதம் அதிசயம் பெருகும். துதிப்பாடி, துதிப்பாடி தடைகளெல்லாம் உடைத்திடுவோம். எரிகோ மதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும். எரிகோ மதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும். துதியின் அபிஷேகம் இருந்தால் சாபத்தின் கட்டுகள் விலகும். துதியின் அபிஷேகம் இருந்தால் சாபத்தின் கட்டுகள் விலகும். தீமையின் நாளுகை அகலும், காரியம் மாறுதலாகும். தீமையின் நாளுகை அகலும், காரியம் மாறுதலாகும். துதிப்பாடி, துதிப்பாடி தடைகளெல்லாம் உடைத்திடுவோம். எரிகோ மதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும். எரிகோ மதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும். செங்கடல் யோர்தான் வந்தாலும் துதியினால் இரண்டாய் பிரியும். செங்கடல் யோர்தான் வந்தாலும் துதியினால் இரண்டாய் பிரியும். பாதைகள் தெளிவாய் தெரியும், கானான் கைவசமாகும். பாதைகள் தெளிவாய் தெரியும், கானான் கைவசமாகும். துதிப்பாடி, துதிப்பாடி தடைகளெல்லாம் உடைத்திடுவோம். எரிகோ மதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும். எரிகோ மதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும். உயிருள்ள தேவனின் வல்லமை பரிபூரணமாயிறங்கி. உயிருள்ள தேவனின் வல்லமை பரிபூரணமாயிறங்கி. துதியினால் இணைத்தே நம்மை இறுதி வரை நிலை நிறுத்தும்.
குதியினால் இணைந்தே நம்மை இறுதி வரை நிலை நிறுத்தும் துதிப்பாடி துதிப்பாடி தடைகளெல்லாம் உடைத்திடுவோம் எரிகோம் அதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும் எரிகோம் அதிலானாலும் துதியினால் இடிந்தே போகும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் வேதம் இப்படியா சொல்கிற அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்று வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் நாம் துதிப்போம் கர்த்தர் தேசத்தில் விடுதலை கட்டளையிடுவார் ஆமென் ஹல்லேலூயா இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்து வருகிற பாடல் சேர்ந்து நாம் பாடுவோம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு ஹல்லேலூயா எங்களோடு இணைந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி நாம் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அவர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் தேங்க்யூ ஜீசஸ் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமமும் அல்லவே ஆவியினாலே ஆகுமென்றே ஆண்டவர் வாக்கு அருளினாரே ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே நம்மை தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார் வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கசந்த மாறாம் மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும் கசந்த மாறாம் மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும் நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு என் தேசமே நீ
பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவரம் பாடி ஆராதித்தும் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தினோம் இப்பொழுது சேர்ந்து நாம் அவரை உயர்த்தப் போகிறோம் இருக்கிறதான இடங்களிலே கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி இருதயம் முழுவதுமாக அவருடைய அன்பினால் நிறைந்து அவர் செய்த அதிசயங்கள் இம்மட்டும் பாராட்டின கிருபைகளை நினைத்து முடிந்தவர்கள் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஓ தேவாதி தேவனை ஆராதிப்போமா எங்களோடு இணைந்து உற்சாகமாய் முழு மனதோடு ஸ்தோத்திர பலியிட்டு அவரை உயர்த்துவோமா ஹாலேலூயா ஹாலேலூயா உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உன்னதமானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எந்த நேரத்திலும் எப்பக்கமும் எங்களுக்கு துணை நீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பெருவுள்ள இறைச்சல் மத்தியிலும் எங்களுக்கு துணையாளர் நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலும் எங்கள் துணையாளர் நீர் அல்லவோ ஹல்லேலூயா நம்மை கண்மணி போல நடத்தினாரே அனுகூலமான வாசல்களை திறந்தாரே அந்த நல்ல தேவனை உயர்த்துங்க ஹல்லேலூயா 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 தீங்கணுகாது பாதுகாத்தவரே ஓ எல்லாரும் சேர்ந்து உயர்த்துங்க ஆமென் உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உன்னதமானவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே கேருபின்கள் சேராபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத நேசரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே வலது கரத்தினால் எங்களை அணைத்துக் கொள்பவரே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே நீதியின் கரத்தால் எங்களை நடத்துகிறவரே நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் அரணும் கோட்டையுமான எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தரே மகா பரிசுத்தரே நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போமா அவர் இக்கட்டுகளுக்கு மத்தியிலே நம்மளுக்கு துணையாளராய் வந்தாரே கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலே இழப்புகளுக்கு மத்தியிலே எல்லா துர்ச்சன பிரவாகங்களுக்கு மத்தியிலே நேசராய் இன்பராய் நண்பராய் உறவாய் நம்மோடு இருந்து ஆறுதல் படுத்தி நம்மை தப்புவித்தாரே அந்த நல்ல தேவனை நல்ல சமாரியனுக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா நன்றி செலுத்துகிறோ நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்வோமா ஹல்லேலூயா 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 நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற அந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவோமானால் கர்த்தர் மகிழ்ந்து தம்முடைய மகிமையால் நாம் எங்கெல்லாம் இருந்து ஆராதிக்கிறோமோ அதே இடத்தில் தேவ மகிமையை நம்மை நிரப்பி விடுதலை ஆக்குவாரே தேவனுடைய மகிமை உணரத்தக்க எல்லாரும் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம் நீர் ஒருவரே தூயாதி தூயவர் நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர் நீர் ஒருவரே ராஜாதி ராஜா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நீர் அல்லவோ தகப்பனே இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவாதி தேவன் ஒன்றுமில்லாதிருக்க உருவாக்க உம்மால் கூடும் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி என் தேவாடி தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போமா ஹல்லேலூயா ஆரோனின் கோலை துளிர்க்க செய்ய அவரால் கூடுமே செங்கடலை இரண்டாக பிளக்க அவரால் கூடுமே சூழ்நிலைகளை மாற்ற அவரால் கூடுமே முடிந்தது என்று சொல்லக்கூடிய வாழ்வை தொடக்கத்தை தவிர அவரால் கூடுமே வாசல்கள் அடைப்பட்ட சூழ்நிலையிலே ஓ ரெகோபோத் ஆசீர்வாதங்களை தர அவரால் கூடுமே திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பொத்தல் பைகளின் அனுபவங்களை மாற்ற அவரால் கூடும் நீ ஆராதிக்க தேவன் இன்னார் என்பதை அறிந்து தேவாதி தேவனை துதி ஒவ்வொருவரும் இதை கருத்தில் கொண்டு கர்த்தரை அதிகமாய் துதிப்போ ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் காலம்தான் அந்த காலத்துக்குள்ளாக உன் அறை கதவை பூட்டி ஓ இதய கதவை திறந்து ஓ அவருக்கு இடம் கொடுப்பாயா
ஆனால் கர்த்தர் உள் பிரவேசிப்பா, கர்த்தர் இருதயத்தில் உள் பிரவேசிப்பா, தீர்ப்பான காரியத்தை மாற்றுபா, நோக்கத்தை நிறைவேற்றுபா, கால தாமதத்தை கர்த்தர் மாற்றுபா, உன் வாழ்வில் உள்ள திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரே. ஹல்லேலூயா. தேசத்திலே உன்னை மேன்மையாய் வைப்பா, தேசத்திலே உன்னை நற்கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பாரே. அந்த தேவன் உன் நடுவில் இருக்கிறா, நீ தீங்கை காணாதிருப்பாய். யார் ஆதிக்கிற தேவன் அவர் பெரியவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர், யாக்கோபின் தேவனவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன வாக்குரைத்த தேவன் அவர். அவர் இம்மட்டும் கைவிடாதவராய் இருந்தார் அல்லவோ, அவர் இனி உன்னை நடத்த போதுமானவர். ஹாலேலூயா. இரண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆஹா ஹாலேலூயா, ஆஹா ஹாலேலூயா, ஆஹா ஹாலேலூயா, ஆஹா ஹாலேலூயா, ஆஹா தாழ்வானாலும் அன்பை விட்டு பிரியாத ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பான. எத்தனை பேர் கேட்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சிறுபிள்ளை போல் அவரிடம் கேட்பாயானால், இந்த தேசத்திலே உன்னை நீதிமானாக்கி, இந்த தேசத்திலே உன்னை தம்முடைய பிள்ளையாக்கி, இந்த தேசத்திலே உன்னை உயர்ந்திருக்க செய்வாரே. அந்த தேவன் பொய்யுரையாதவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், உன் வாழ்வில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றுவார். அப்பா என்று கதறுகிற, என்னை தொடுங்க என்று கெஞ்சுகிற ஒவ்வொருவருடைய சிரசிலும் என் தேவனுடைய கரம் வந்து அமருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளியரங்கமாவதாக அப்பா என்று கதறி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பன் இறங்குவீராக. தகப்பன் இப்பொழுது இறங்குவீராக. இப்ப இருதயத்தை திறந்து அப்பா நீ என் இருதயத்தில் வாங்க என்று கூப்பிடுகிற ஒவ்வொருடைய இருதய கதவையும் கற்று திறந்து இப்பொழுதே இடங்கொள்ளாமல் போகமட்டும் ஆசீர்வதிக்கிறார். என் தேவாதி தேவனுடைய கரம் குறுகி போகாது. என் தேவனுடைய கரம், அவர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவன். அவர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் இப்பொழுதே தொட்டு தேவாதி தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற அன்புக்காக உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. என்னை தருகிறேன், தருகிறேன் இப்பொழுது. என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் முற்றிலுமாய். என்னை தருகிறேன், தருகிறேன் இப்பொழுது. என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் முற்றிலுமாய். சொல்லுவோமா, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தம்பி தங்கச்சி. தேசத்தில் எழுப்புதலுக்காய் தேவன் உன்னை ஒரு வித்தாய், ஒரு கோதுமை மணியாய் உன்னை பார்க்கிறாய். உன் காலத்தை வீணாய் போக்குகிற இந்த நாட்களிலே என் தேவனுக்கு இடம் கொடுப்பாயா? உனக்காக இரத்தம் சிந்தினவ, உன்னை மீட்டப, ஆணிகள் கடாவப்பட்டவராய், மகனே இன்று உன்னை எனக்கு தாராயோ என்று ஏக்கத்தோடு நிற்கிறா. அன்பு வாலிப சகோதரா, அன்பு வாலிப சகோதரி, கர்த்தருடன் நேசிக்கிறா. இந்த கடைசி காலத்தில் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காய் அவரின் சேனை வீரராய் அவரோடு கூட யுக யுகமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தரவே கர்த்தருனை அழைக்கிறார், கர்த்தருனை அழைக்கிறார். உன்னை அல்லையில் வைத்து பார்த்து கொள்வார். உன் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்று உன்னுடைய சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் இருந்தாலும் நீ தேவாதி தேவனை நம்பி உன் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பாயானால் இந்த தேசத்திலே உன்னை
கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்ற போதுமானவர். ஹாலேலூயா 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 நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்கள் தகப்பன் ஆண்டவரே, நீர் நல்ல தகப்பன், எங்கள் பரலோக தகப்பன். ஒரு பிள்ளையை தோளில் சுமப்பது போல் எங்களை சுமக்க நீர் போதுமானவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் எங்களை விசாரிக்கிறவர். இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஏகோபித்து மகிமைப்படுத்த நீர் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்திய தேசத்திலே மிகவும் சிறப்பாக சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 தேதி இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கமும் ஜனங்களும் அதை கொண்டாடிக்கொண்டே இருக்கிறோம். இது நான் சிந்தித்த போது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே இரண்டு சுதந்திர தினங்களை கொண்டாடியதை நான் கவனித்தேன். பாருங்கள், 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். கர்த்தர் அவர்கள் பட்ட துயரத்தை கண்டார், அவருடைய கூக்குரலை கேட்டார், அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கினார். மோசியை அழைத்து அந்த பொறுப்பை அவனிடத்தில் ஒப்படைக்கிறார். தேவனுடைய வல்லமை எகிப்திலே வெளிப்படுகிறது, கர்த்தருடைய பலத்த செயல்கள் அங்கே வெளிப்படுகிறது. எகிப்தின் தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் பல்வேறு அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார், வல்லமையான காரியங்களை செய்து அவர்களை விடுவிக்கிறார். இறுதியாக செங்கடலை பிளந்து அவர்கள் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. பார்வோனும் அவனுடைய சேனையும் கடலின் ஆழத்திலே அமிழ்ந்து விடுகிறார்கள். ஒரு முழுமையான விடுதலையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுக்கிறது மட்டுமல்ல, வனாந்தர் மார்க்கமாக அவர்களை நடத்தி கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரமாக அவர்களுக்கு கொடுக்க தீர்மானிக்கிறார். அதை குறித்து பேசுகிறார். மெய்யாகவே அந்த நாளை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? யாத்திராகமும் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது, அதை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி மோசியின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் 430 ஆண்டுகள் துக்கத்தையும் வேதனையையும் பாடுகளையும் சஞ்சலத்தையும் அனுபவித்த ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்து இதை நித்திய நியமமாக தலைமுறை தோறும் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளையும் கர்த்தர்வர்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தங்களுக்கு விடுதலையை அல்லது அவர்களுடைய கரத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த இந்த நாளை தலைமுறை தலைமுறையாக ஆசரித்தார்கள். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அகாஸ்வேரு ராஜாவினுடைய காலத்திலே அந்த தேசத்திலே குடியிருந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் மூலம் ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டு ராஜாவினுடைய முத்திரை மோதத்தினால் கையெழுத்து வைக்கப்பட்டு ஒரு சட்டம் உண்டாகிறது, யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. அதே ஆதார் மாதம் 13 தேதியிலே
யூதர்கள் தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக ராஜா மீண்டும் ஒரு சட்டத்தை உண்டாக்குகிறான். மொர்தகாய் என்று சொல்லக்கூடிய தலைவன் எழும்புகிறான், ஆண்டவருடைய பாதப்படியில் விழுகிறான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டு புழுதியை வாரி போட்டுக்கொண்டு தெருவெல்லாம் கதறுகிறான். அவனிடத்திலிருந்து அந்த ஜப வல்லமை, ஜப வாஞ்சை, ஜபிக்கும்படியான தீர்மானம் அங்கே இருந்த ராஜாத்தி எஸ்தருக்கு கடந்து வருகிறது, ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்கிறது. எல்லா ஜனங்களும் கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறார்கள். அங்கே ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது, காரியம் மாறுதலாய் முடிகிறது. துஷ்ட மனிதர்கள் யார் இவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அவர்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள், அவருடைய குடும்பம் சங்கரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை உண்டாகிவிட்டது. மொர்தகாய் மேன்மைப்படுத்தப்பட்டான். அந்த நாட்களிலும் கர்த்தர் இவ்விதமாக சொன்னார். எஸ்தர் புத்தகம் 9:21-22 சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14 மற்றும் 15 தேதிகளை அவர்கள் ஒரு பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும். அந்நாட்களில் விருந்துண்டு ஒருவருக்கு ஒரு வரிசைகளை அனுப்பி எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்து அந்த நாளை செலிபரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி 9:28 எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இவ்விதமாக அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையான போதும், அகாஸ்வேரு ராஜாவினுடைய காலத்திலே ஆமானுடைய சதித்திட்டத்திலிருந்து அவர்கள் விடுதலையான போதும், அதை தலைமுறை தலைமுறையாக அந்த நாட்களை நினைவு கூர்ந்து செலிப்ரேட் பண்ணினார்கள். அதுபோல தான் இந்திய நம்முடைய தேசத்தில் பாருங்கள், பல்வேறு ராஜாக்கள் கீழே பல்வேறு ராஜாங்கமாக கிடந்த சிதறி கிடந்த இந்திய தேசத்தை ஒன்றுபடுத்தி நாம் சுதந்திரமாக பெற்றுக்கொண்டோம். அந்த ஒன்றுபடுத்தி சுதந்திரமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் நாம் செலிப்ரேட் கொண்டே கொண்டிருக்கிறோம். டெல்லி செங்கோட்டையிலே இன்று கொடியேற்றப்படுகிறது, ஒவ்வொரு மாநில தலைநகரிலும் கொடியேற்றப்படுகிறது, எல்லா மாவட்டங்களிலும் கூட அதை கொண்டாடுகிறோம். பள்ளிகள் கல்லூரிகள் இன்று இயங்கி கொண்டிருந்தால் அங்கெல்லாம் கொடியேற்றப்பட்டு இல்லையா, வீடுகளிலே கூட கொடியேற்றுகிறோம். ஒரு நல்ல பண்டிகை ஆசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நல்லது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்திய தேசத்தின் நிலை சுதந்திரத்திற்கு முன்பு எப்படி இருந்தது, பின்பு எப்படி இருந்தது என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி சிந்திக்க விளைகிறேன். பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணுவதற்காக பல்வேறு தேசத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்தார்கள். போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், இப்படி பல்வேறு நாட்டை சேர்ந்த மக்கள் வியாபாரம் பண்ணும் பொருட்டு இங்கே கடந்து வந்தார்கள். இவர்களுக்குள்ளே உண்மையாகவே ஒரு வியாபார போட்டி இருந்தது. அந்த வியாபார போட்டி நாட்கள் செல்லும்போது அரசியல் ஆதிக்க போட்டியாக மாறிவிட்டது. சில குறுநில மன்னர்களை ஒவ்வொருவரும் தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு சில நன்மைகளை கொடுத்து அல்லது மிரட்டி ஏதோ ஒரு விதத்தில் இந்த வியாபாரம் செய்யும்படியாக வந்தவர்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் பட்சமாக்கி கொண்டார்கள். அவர்கள் மூலம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தவர்களோடு யுத்தங்களை செய்தார்கள். பாருங்கள், இந்திய தேசத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் கூறு போட ஆரம்பித்து விட்டார்கள். இந்திய தேசத்தில் இருந்த பல்வேறு குறுநில மன்னர்கள் அவரிடத்தில் சரண்டர் ஆகிட்டாங்க, வேறு வழியில். அநேகர் இழத்து நின்றார்கள், யுத்தம் செய்தார்கள், மடிந்து போனார்கள், அழிந்து போனார்கள். இதுதான் சரித்திரம். இதில் ஆங்கிலேயர்கள் மிகவும் பலத்தார்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து நிற்க யாருக்குமே முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. என்னவாயிற்று? சொந்த மண்ணிலே நம்முடைய முன்னோர் அடிமைகளாக காணப்பட்டார்கள், வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய சொந்த தேசம் பிழைக்க வந்தவன் ராஜாவாகிவிட்டான். நம்முடைய தேசவாசிகளோ நம்முடைய முற்பிதாக்களோ தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அன்றைய தினத்தின் நிலை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே 1885 என்று நினைக்கிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்படுத்தப்படுகிறது. இந்திய தேச காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட பிற்பாடு விடுதலையை குறித்த ஒரு அறைகூவல் செய்தி தேசம் முழுவதும் பரவுகிறது. ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வேட்கை உண்டாகிறது. சாமானியர்களெல்லாம் சரித்திர புருஷர்களாக மாறுகிறார்கள். ஆங்காங்கே போராட்டங்கள், ஆங்காங்கே வெளியினை வெளியேறு என்று சொல்லக்கூடிய கோஷம், ஆங்காங்கே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு எதிராக, அதிகாரிகளுக்கு எதிரான பல்வேறு விதமான செயல்கள். பாருங்கள், இந்திய தேசம் முழுவதும் ஆங்கிலேயரை எதிர்க்கிற
ஒரு ஒன்னஸ், ஒரு மனதின் ஆவி தேசம் முழுவதும் காணப்பட்டது. அந்த நாட்களிலே மகாத்மா காந்தி, மோதிலால் நேரு, பாலகங்காதர திலகர், வல்லபாய் பட்டேல், இன்னும் சுபாஷ் சந்திரபோஸ், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர் போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் எழும்பி ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டிலே பாபு சிதம்பரனார், இன்னும் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் எழும்பி ஜனங்களை ஊக்குவித்து ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த காலம் அது. ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த அன்னிபெசன்ட் அம்மையார் இந்திய தேசத்திலே அவர்கள் ஒரு சமூக சேவை செய்வதற்காக வந்தவர்கள். இங்கே வந்து இந்திய ஜனத்தோடு கூட அவர்கள் கலந்து வாழ்ந்தார்கள். இந்தியா என்னுடைய மண் என்று சொல்லி சொன்னார்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து அவர்களும் எழுப்பினார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்திலே தன்னையும் அவர்கள் இணைத்து கொண்டார்கள். பல போராட்டங்களை முன்னின்று நடத்தினார்கள். இவர்கள் கொடுத்த அந்த உற்சாகம், இவர்கள் கொடுத்த உந்துதல் நிமித்தம் பாருங்கள், ஆச்சரியமான ஒரு உண்மை என்னவென்றால், சில ஆங்கிலேயர்களும் கூட ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட முன் வந்தார்கள். அதோடு கூட அநேக மிஷினரிகள், சமுதாய விடுதலைக்காக இந்திய தேசத்திலே போராடி கொண்டிருந்த பல்வேறு மிஷினரி இயக்கங்களை சார்ந்தவர்களும் கூட இந்த பணியிலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். போராட்டங்கள், பல்வேறு விதமான போராட்டங்கள். மிக முக்கியமாக காந்திஜி அதற்கு தலைமை வகுத்தார். அவரோடு இருந்த மற்ற தலைவர்கள் எல்லாம் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். தொண்டர்கள் எல்லாம், மிக சாமானியமான ஜனங்கள் எல்லாம் அவரோடு கூட இணைந்து பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வளைகுடா இயக்கம், வெள்ளையனை வெளியேறு போன்ற இயக்கங்கள், இப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்களும் சத்தியாகிரகங்களும் ஆங்காங்கே ஏற்பட்டது. ஆங்கிலேயர்கள் திணறிதான் போனார்கள். ஆனால் காந்திகளுடைய கொள்கை சாத்வீகமாக போராடுவது, அகிம்சை முறை. அகிம்சை முறையில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து காந்தியடிகள் அதிகமாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த காலம் அது. சிறைச்சாலைகள் நிரம்பின. அநேகர் ஆண்டுக்கணக்காய், மாதக்கணக்காய் சிறைச்சாலையில் கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சிலர் சிறைச்சாலையிலே மடித்து போனார்கள். தேசம் கொந்தளித்தது. இளைஞர்கள் எழும்பினார்கள். தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார். கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன் போன்றவர்களெல்லாம் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. வ.உ. சிதம்பரனார் இந்திய தேசத்திற்காக அவர் போராடியதுனால அவர் நாடு கடத்தப்பட்டார். செக்களுக்கும்படியாக அவரை வற்புறுத்தினார்கள். அந்த நாட்களில் மாடுகளுக்கு பதிலாக அவர் செக்களித்தார். செக்களித்த செம்மல் வ.உ.சி. என்று சொல்லி தமிழகம் என்று போற்றுகிறது. அந்த காலகட்டத்தில் பாரதியார் எழுப்பினார். சத்தியமூர்த்தி, ராஜாஜி, காமராஜர் போன்றவர்கள்லாம் எழுப்பினார்கள். தேசம் முழுவதும் விடுதலை வேட்கை. பாருங்கள், இந்திய தேசத்தில் அநேகர், விசேஷமாக காந்திஜி உள்பட அத்தனை தலைவர்களும் சிறை மாசு அனுபவித்தவர்கள். அத்தனை தலைவர்களும் தன்னுடைய சரீரத்தை பிழிய ஒப்பு கொடுத்தவர்கள். அத்தனை தலைவர்களும் துக்கத்தையும் வேதனைகளை அனுபவித்தவர்கள். இறுதியாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல, ஒரே இடத்துல திரளான ஜனங்களை கூட்டி சேர்த்து ஆங்கிலேயர்கள் தன்னுடைய துப்பாக்கினால் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார்கள். ஒரே இடம், ஒரு சில மணித்துளிகளிலே ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த செய்தி உலகமெங்கும் சிந்திக்க செய்தது. உலகமெங்கும் இந்த செய்தி சென்றபோது எல்லா தேசங்களும் இதற்கு எதிராக எழுப்பினது. ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லா தேசவாசிகளும் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இறுதியாக ஆங்கிலேயரால் தாக்கு பிடிக்க முடியலை. உள்நாட்டு போராட்டங்கள், ஒத்துழையாமை இயக்கங்கள், சிறை நிரப்பும் போராட்டம், வெளிநாடுகளிலிருந்து பிரஷர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது 1947 ஆகஸ்ட் 15 இந்திய தேசத்துக்கு விடுதலை கிடைத்தது. சுதந்திரம் வந்தது. அநேகர் மண்ணை முத்தமிட்டார்கள். அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். மூவர்ண கொடியை ஏற்றி சந்தோஷம் அனுபவித்தார்கள். அந்த பண்டிகை, அந்த கொண்டாட்டம் இன்றளவும் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது.
நாமும் கொண்டாடுகிறோம். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் அன் இந்தியன். எல்லாரும் நான் பெருமையாக நான் இந்தியன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்திய தேசத்தின் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சில காரியங்கள் உண்டு. அகிம்சா மூர்த்தியாகிய காந்திஜி தேசத்தின் விடுதலைக்காக அதிகமாய் பாடுபட்டார். அவரையே கொன்றுவிட்டார்கள். கொன்றவர்களுக்கு கோயிலும் எழுப்பினார்கள். இது ஏன்? விடை தெரியாத கேள்விகள் நமக்குள்ளே எழும்புகிறது. உயிர் தியாகம் செய்து சிறைவாசம் அனுபவித்து நமது முன்னோர் அரும்பாடுபட்டு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். சுதந்திர இந்தியாவின் இந்த நாளின் நிலையை சிந்தித்து பாருங்கள். பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க தவறிவிட்டோமோ என்று சொல்லக்கூடிய கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. அரசியல் சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், தனி மனித பாதுகாப்பு அற்ற நிலை, சமுதாய சீர்கள், இவையெல்லாம் உண்மையாகவே நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோமா இல்லையா என்று சொல்லக்கூடிய கேள்வியை நமக்குள்ளே எழுப்பத்தான் செய்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் அஸ் எ கிறிஸ்டியன் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு பக்கம் கொண்டாட்டம் இருக்கிறது, சுதந்திரமாய் கொண்டாட முடிகிறதா? அந்த நாளுக்கு முன்பதாகவே எல்லா இடத்திலும் போலீஸார் காவல்துறையினர் நிறுத்தப்படுகிறார்கள், அதிகாரிகள் நிறுத்தப்படுகிறார்கள். நம்முடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொடியேற்றுகிறார்கள். அவர்கள் செல்வதெல்லாம் குண்டு துளைக்காத கார், அவர்கள் நிற்கிற இடத்துல குண்டு துளைக்க முடியாது, அப்படிப்பட்ட பாதுகாப்போடு இருக்கிறார்கள். ஏழு அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொடியேற்றுகிறார்கள். நம்முடைய சொந்த மண்ணில், சொந்த தேசத்தில் சுதந்திரமாய் கொடியேற்றக்கூட முடியலை. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் பற்றியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கொடிய காலம் இது, கொடிய காலம். சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியலை. எழுத்துப்பூர்வமாக நமக்கு சுதந்திரம் கிடைத்தது உண்மைதான், அரசியல் ரீதியாக நமக்கு சுதந்திரம் கிடைத்தது உண்மைதான், ஆனால் அனுபவ ரீதியாக நம்முடைய தேசத்தில் சுதந்திரத்தை காணலையே. சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் குரல் கொடுக்கிறார்கள், சில அரசியல் தலைவர்களும் குரல் கொடுக்கிறார்கள். சுதந்திரம் இல்லை, தனி மனிதன், குடும்ப ஒழுக்கங்கள் பேணப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாட்ஸ் அவர் டியூட்டி? நம்ம என்ன செய்யணும்? அஸ் எ கிறிஸ்டியன் வாட் ஐ ஹாவ் டு டூ? இதை எப்போதாவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த தலைவர் சரியில்லை, இந்த கட்சி சரியில்லை, அவங்க ஆட்சி சரியில்லை, காவல்துறை சரியில்லை, இப்படி பல்வேறு விதத்தில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே சுதந்திரம் கிடைத்தது உண்மைதான், தேசம் இன்று கொண்டாடி கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் தேசத்தில் உண்மையான சுதந்திரம் மற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதே, இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று எல்லாரும் சிந்திக்கிற ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் தேர்தலில் நிற்கணும், போராட்டங்களில் குதிக்கணும், நம்முடைய எதிர்ப்பை யாருக்கோ காண்பிக்கணும், தேசத்தை நல்வழிப்படுத்த முயற்சிக்கணும். கிறிஸ்தவர்கள் அஹிம்சா மூர்த்திகள், கிறிஸ்தவர்கள் நல்லுள்ளம் கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு கணத்தில் அடி வாங்கி இன்னொரு கணத்தையும் காண்பிக்கிறவர்கள். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் நீங்களும், நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தேசத்திற்கல்ல, ஒரு ஜாதிக்கல்ல, முழு மனுக்குலத்திற்கும் விடுதலையும் சுதந்திரத்தையும் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும். பூமியிலே பல்வேறு விதமான பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிற மனுஷனை விடுவித்து பரலோகத்துக்குரியவனாக மாற்றி ஒரு சுதந்திரவாதியாக மாற்றுவதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறாவிட்டால் உலகத்தில் எந்த மனுஷனும் நான் சுதந்திரவாளியாக சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒருவேளை பேச்சு சுதந்திரம் இருக்கலாம், எழுத்து சுதந்திரம் இருக்கலாம், சில பொருட்களை வாங்குவதற்கும் இருப்பதற்கும் சுதந்திரம் இருக்கலாம்,
ஆனால் உண்மையாகவே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி தன்னை சுதந்திரவாளி என்று சொல்ல முடியும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்காவிட்டால் அவன் சுதந்திரவாளியே இல்லை. யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம், பிதாவினுடைய அன்பு என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்காகவே பிதா இயேசுவை அனுப்பினார். தம்முடைய சொந்த குமாரனுக்கு பாராமல் இயேசுவை பூமிக்கு அனுப்பினதெல்லாம் பூமியில் உள்ள எல்லா மக்களும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாகி பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு வந்தது உண்மைதான், ஆனால் உலகம் முழுவதும் நிறைவேறி இருக்கிறதா? நம்முடைய தேசத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 20:28 அவரே சொல்லியிருக்கிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இன்னும் எபேசியர் 1:7 சொல்லப்படுகிறது, இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகியிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததெல்லாம் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் விடுதலையும் இரட்சிப்பையும் கொடுப்பதற்காக. அந்த அனுபவம் நம்முடைய தேசத்திலே முழுமையாய் வரும்போது மட்டும்தான் முழுமையான ஒரு சுதந்திரத்தை எல்லாரும் அனுபவிக்க முடியும். இன்னைக்கு வெள்ளையினிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது, சமுதாயத்தை பார்க்கும்போது, தனி மனித வாழ்க்கையை பார்க்கும்போது அநேகம் காரியங்களிலே நம்முடைய உரிமைகளை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை அல்லது இழந்து போயிருக்கிறோம். அது இன்னும் நாம் விடுதலையாக வேண்டிய சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சில நெருக்கத்தின் மத்தியில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பாவமும் சாமமும் நிறைந்த உலகத்திலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். தேசத்திலே சில மாற்றங்களை கொண்டு வரலாம் ஒருவேளை, ஆனால் ஒரு முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ளே அவர்கள் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இதை கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் எனக்கு அதை தர வேண்டும் இதை தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்க. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி இன்றாக நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்களா? பேச விரும்புகிறேன். முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏசையா தீர்க்க தரிசனம் 40:20 ஏசையா 40:20 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான இரண்டு காரியங்கள். ஒன்று, பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். அதைத் தொடர்ந்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவருடைய நற்செய்தியை அறிவியுங்கள். ரெண்டு காரியம், ஒன்று நாம் விட்டு விலக வேண்டிய காரியம், ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசையா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன செய்திதான் அது. ஆனால் இந்த நாட்களில் அந்த செய்தி நமக்கும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி கருதுகிறேன். ஏசையா 40:20 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நாம் எதிலிருந்து புறப்பட வேண்டும், எதிலிருந்து ஓடி வர வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி மாறுங்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன? பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தலாகவும் 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது, மகா பாபிலோன் பேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய். அப்போ பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கு தாய், அப்போ பாபிலோன் அனுபவம் என்பது பேசி மார்க்கும் அருவறுப்பான பாவம் இதை குறிக்கிறது. கல்தேயர் என்பது எதை குறிக்கிறது? விக்கிரகாராதனையை குறிக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேனால் நாம் அதை விட்டு கடந்து வர வேண்டும். இதை குறித்து தான் பவுல் சொல்லும்போது சொல்வார், கலாத்தியர் 4:9 தேவனால் அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் பெருமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைகளாவது எப்படி? நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீங்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க, ஆனால் மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையிலே பல பாவங்களுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களே, பல மோசமான பழக்க வழக்கங்களுக்குள் மீண்டும் அடிபட்டு கிடக்கிறீர்களே கேட்குறான். ஒருவேளை அன்பான சகோதரா, பிரியமுள்ள சகோதரி, நேற்றைய வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை குறித்த பாரம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த நாளில் சற்று யோசித்து பாருங்கள், இந்திய தேசத்திற்காக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது? உண்மையாகவே நான் ஏதோ ஒரு காரியத்தை விட்டு விலக வேண்டியது இருக்கிறதா? பாபிலோன் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கல்தேயரை போல் நான் காணப்படுகிறேனா? ஒருவேளை நான் விக்கிரக ஆராதனை செய்யாமல் இருக்கலாம்,
இரண்டகம் பண்ணுதலும் முரட்டாட்டம் பண்ணுதலும் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா சிந்தித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு தேசத்துக்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக செயல்படுவதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் நம்மை நாம் சீர்படுத்துவது. நாம் இன்னும் எதற்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ அதை பற்றி நாம் விடுவிக்கப்படுவது. கிறிஸ்தவர்கள் எண்ணப்படக்கூடிய அநேகர் சிலர் தீய பழக்க வழக்கங்களுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், சில கொள்கைகளுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், சில தலைவர்களுக்குள்ளே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், சில அறிவறுப்புகள் மத்தியில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவிதமான காரியத்தை விட்டு விலக வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னாமல் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்னுடைய முகத்தை தேடினால்தான் நான் சொல்வேன் தேசத்திற்கு. ஆமாம், நாம் நம்மை சீர்படுத்துவதை என்று விரும்புகிறார். இரண்டாவது காரியம் மீட்பின் செய்தி. அதே ஏசாயா 48 சொல்லப்படுகிறது, மீட்பின் செய்தியை சொல். ஒரு மீட்பின் செய்தி இருக்கிறது, அதான் அந்த உலகத்திற்கு நற்செய்தி. பாவத்திலும் சாபத்திலும் பல்வேறு விதமான காரியங்களில் சிக்கி கிடக்கிற ஒரு மனிதனை மீட்கிற ஒரு செய்தி. மீட்பர் யார்? இயேசு மட்டும்தான். அவரால் இன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஒன்று, முதலாவது நம்மை நாம் சீர்படுத்த வேண்டும். We have to prepare ourselves. ரெண்டாவது, we have to tell the gospel about Jesus to all. மற்றவர்களுக்கு சொல்லணும். இன்றைக்கு எல்லாரும் சொல்லணும் சொல்லணும்னு சொல்லி திருச்சபைகள் சொல்கிறது, ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க, ஆனால் இத்தனை பேர் சொல்கிறோம், ஏன் சொல்ல முடியலை? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியாவுக்குள்ளே இருந்த பாரம் நமக்குள்ளே இல்லை. எருசலேமை குறித்து அவன் கேள்விப்பட்ட உடனே சில நாளாய் துக்கித்து அழுது புலம்பி உபவாசித்து தேவனை நோக்கி மன்றாடினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சில நாளாகி துக்கித்தான், சில நாளாகி அழுது கொண்டே உட்கார்ந்து அழுதானான், தேவனை நோக்கி மன்றாடி கதறினானான், உபவாசித்தானான். ஏனென்றால் அவனுக்கு எருசலேமை குறித்து ஒரு பாரம் இருந்தது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்படக்கூடிய அநேகர் அடுவே இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மிஷினரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, திருச்சபைகள் அங்கமாக இருக்கிறாங்க, பல்வேறு காரியங்களில் ஒருவேளை ஈடுபடுறாங்க, ஆனால் உண்மையாகவே உண்மையாகவே உங்களுடைய இன்னொரு ஹார்ட்டில் தேசத்தை குறித்து ஒரு பேர்டன் இருக்குதா? நெகிமியாவுக்கு இருந்தது. அந்த பேர்டன் இருந்தபடியினால்தான் கர்த்தர் அவனை பயன்படுத்த முடிந்தது, எருசலேமின் அலங்கங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. ஒரு பாரம் இல்லாத கிறிஸ்தவன் தேசத்தை ஆதாயப்படுத்தவே முடியாது. இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் தலைவர்களுக்குள்ளே பாரம் இல்லை. அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் தேசத்தை குறித்த பாரமற்ற ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார்கள். இது சத்துருடைய ஒரு தந்திரம் என்று நினைக்கிறேன். அநேகம் மெய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் கூட பாரமற்று கிடக்கிறார்கள் தேசத்தை குறித்து. இனி இவ்வளவுதான், இனி தேசத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை அநேக மிஷினரி ஸ்தாபன தலைவர்களுக்குள்ளே கூட வந்துவிட்டது. சில திருச்சபைகள் நாம் இருக்கிற விசுவாசிகளை காப்பாற்றிக் கொண்டால் போதும், இதற்கு மேல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய மனநிலைக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், தேசத்தை குறித்த பாரம் உனக்குள்ளே உண்டாகுமேயானால் நெகேமியாவை பயன்படுத்தி எருசலேமின் அலங்கத்தை கட்டிய தேவன் நிச்சயமாக உன்னையும் என்னையும் கொண்டு தேசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நம்மையே தேசத்திற்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதை மறந்து போக வேண்டாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் காரியமாக யார் போவான்? உடனே நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே என்னை அனுப்பு, நான் போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே வேண்டும். ஒருவேளை கலெக்டர் உத்தியோகம் பார்க்கலாம், கல்லூரியில் படித்து கொண்டிருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், ஒரு விசுவாசியாக யாராக இருந்தாலும் சரி, நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான மீட்பின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான வாஞ்சையும் தீர்மானமும் நமக்குள்ளே வேண்டும். இயேசையாவுக்குள்ளே அப்படிப்பட்ட வாஞ்சையும் தீர்மானமும் இருந்தது. ஆனால் அப்படினால் தான் கர்த்தர் அவனை பயன்படுத்த முடிந்தது. மூன்றாவது, அன்பான தேவனுடைய பிள்ளை, எசேக்கியேலை போல. எசேக்கியேலை குறித்து கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 3:11 சொல்லும்போது, சிறைப்பட்ட உன் ஜனத்திடத்தில் சேர்ந்து கர்த்தர் இன்னதை உரைக்கிறார் என்பதை அவருக்கு சொல். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது ரட்சிப்பை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்பு என்பது என்ன என்பதை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சிறைப்பட்டு கிடக்கிற ஜனங்களிடத்துல சொல்லணும். யோனா நினைவைக்கு சென்று சொல்லாதிருந்திருந்தால் நினைவே ரட்சிக்கப்பட்டிருக்குமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பார்க்கணும். நாம் சொல்லாதிருந்தால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும்.
அந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்பது உண்மைதான். ஆனால் பிரசங்கித்தால் தானே கேட்பாங்க, அனுப்பினா தானே பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம சொன்னால் தானே யாரோ ஒருவர் அதை விசுவாசிப்பாங்க. சொல்லாமல் மௌனமாக உட்கார்ந்து கொண்டு லேசாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கடினமான காரியம். முதலாவது நம்மை கிறிஸ்தவர்கள் வே ஹவ் டு சேஞ்ச் அவர் செல்ஃப். நமக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும், ஆவிக்குரிய ஒரு நல்ல மாற்றம் நமக்குள்ளே வேணும். நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரணும். ரெண்டாவது காரியம், நெகேமியாவை போல பாரம் உள்ளவர்களாய், ஏசியாவை போல அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய், எசைக்கியேலை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை சொல்லுகிறவர்களாய் நாம் விளங்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது, பாருங்கள் புலம்பெல் புத்தகம் 3:48 அங்கே வாசிப்போமேயானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டி நிமித்தம் என் கண்களில் இருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. எரேமியாவுக்கு ஜனத்தை குறித்த ஒரு பாரம் இருந்தது. கர்த்தருடைய கோபம் ஜனத்தின் மேலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக திறப்பிலிருந்து கதறி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் சொல்கிறது என்று சொல்கிறார். அழுது ஜபிக்கிறோம். இடையே அநேக தேசத்திற்காக ஜபிக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் நம்மை மோட்டிவேட் பண்ணி ஜபிக்க சொல்கிறாங்க, நல்லது. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட ஜபத்தில் யாருடைய மோட்டிவேஷனும் இல்லாமல் தேசத்திற்காக ஒரு பாரத்தோடு கூட ஜபிக்கிற பழக்கம் இருக்குதா? கண்ணீர் சிந்தி ஜபிக்கிறோமா? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் மாண்டு போகிறார்களே என்று சொல்லக்கூடிய துக்கம் எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? கொரோனா வந்து எத்தனை ஆயிரங்களை எத்தனை லட்சங்களை பாதிக்கொண்டது. அந்த மக்களை குறித்த ஒரு பாரம் எத்தனை கிறிஸ்தவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. ஒன்று அவருடைய சமுதாய வாழ்க்கை, அவருடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை குறித்த ஒரு பாரம். இரண்டாவது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் போகிறதே என்று சொல்லக்கூடிய பாரம் எத்தனை பேருக்குள்ளே காணப்பட்டது? சிந்தித்து பாருங்கள். போகட்டும், இந்த நாளிலே, இந்த நாளிலே இந்திய தேசம் முழுவதும் சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்குற நீங்கள் ஒருவேளை கொடி ஏற்றியிருக்கலாம், அது வீட்டில் கொடியை வைத்து நீங்கள் அதை நினைவு கூர்ந்திருக்கலாம், நல்லது. இந்திய தேசத்தின் நிலையை சிந்தித்து பாருங்கள். சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம், சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு வந்தால் தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பலவிதமான அருவறுப்பான பழக்க வழக்கத்திலிருந்தும் விடுதலையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு இந்த பூமி வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலையை தந்து பரலோகத்தில் நித்திய ஜீவனை அருளி அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியான சுதந்திரத்தை நமக்கு தருகிறார். விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உடனே சுதந்திரம் வாழிகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரே வழி இயேசு தான். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் தேசத்தை குறித்து சற்று யோசிப்போம். சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படி நாம் யாரையோ விமர்சிப்பதற்கு பதிலாக நம்மை குறித்து நாம் சிந்திப்போம். நாம் எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? நாம் சீர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து வெளியே வருவோம். தேசத்தை குறித்து பாரம் கொள்வோம். நற்செய்தி அறிவிப்போம். எளிமையை போல புலம்பி அழுவோம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிக்கிற அருவி அடையவும் ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறாரே. இந்திய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதற்கேற்ற விதமாக ஜபிப்போமே. திமத்தேவுக்கு பவுல் சொல்லும்போது அருமையாக சொல்கிறார், எல்லா மனுஷருக்காகவும் நீ ஜபிக்கணும், தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்காக நீ ஜபிக்கணும். அவ்விதமாக நம்முடைய ஜபம் மாறட்டுமே, தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டா? மொர்தெகாயினுடைய ஜபம், எஸ்தருடைய ஜபம், யூத ஜனங்களுடைய ஜபம் ஒரு மாறுதலை கொண்டு வரவில்லையா? நிச்சயமாக மாற்றம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். உண்மையான சுதந்திரத்தை எல்லா மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் அனுபவிக்க முடியும். நம்பிக்கையோடு நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் சும்மா வரலைங்க. யார் யாரோ என்னவோ பேசுகிறாங்க. சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் அநேகருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதுபோல முழு மனக்குலத்திற்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியை நீங்களும் நானும் சொல்லாவிட்டால், இந்த நற்செய்தியின்படி இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் போராடி ஜெபிக்காவிட்டால், நம்முடைய தேசவாசிகள் சுதந்திர தினத்தை கொண்டாடினாலும்
பரலோக சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் நித்திய ஆக்கினை அடைவது நிச்சயம் அல்லவா? சந்திப்போமா? நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? ஜபிக்கலாமா? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஒரு நல்ல தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசம் ஒரு சுதந்திர தேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டது முதல் இன்று வரைக்கும் நாங்கள் அந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வேதனை இருக்கிறது தாப்பனே. சுதந்திர தேசத்தில் ஜனங்கள் அடிமைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர தேசத்தில் ஜனங்கள் பாதுகாப்பு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர தேசத்தின் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டாலும் பலவிதமான பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் ஏன் நரகாக்கினையிலும் சிக்கொண்டு கிடக்கிறார்கள். எங்களுடைய தேசம் விடுதலையாக வேண்டும். தேசவாசிகள் ஒரு மெய்யான ரட்சிப்பை பெற்று பரலோகத்தின் சுதந்திரவாதிகளாக மாற வேண்டும். அனுபவரே, அதற்காக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அனுபவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சீர்பட வேண்டிய காரியங்களை சீர்பட எங்களுக்கு கிருபையருளும். தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் தேசத்தை குறித்து பாரம் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தேசத்திற்காக கண்ணீர் சிந்தி கதறி ஜெபிக்கிற மக்களாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவரீர் அருளியபடி வேதவசனத்தை நாங்கள் தங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, கூட்டு முயற்சி, குழு முயற்சி, சபை முயற்சி, மிஷனரி ஸ்தாபனங்களுடைய முயற்சிகள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசம் சத்தியத்தை அறியட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவிகள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி தேசத்தில் உள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் முழுமையான விடுதலையையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்கிட்டனாதா? பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகி தேவன் மனக்குலத்திற்கு வைத்திருக்கிற சுதந்திரமாகிய பரலோக ராஜ்யத்தை, சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை, பரலோகத்தின் ஆளுகையை எங்களுடைய தேசவாசிகள் சுதந்திரித்துக் கொள்ள கத்த கிருபைதார். அதற்கு ஏற்ற விதத்தில் சபைகள் செயல்படட்டும். அதற்கு ஏற்ற விதத்தில் கிறிஸ்தவர்கள் செயல்படட்டும். நாங்கள் செயல்படட்டும். எங்களுக்கு கிருபைதார். அனைவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் கிறிஸ்துவுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவரே, ஒருவேளை பல்வேறு விதமான உபத்திரவங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே அனைவரே சமாதானம் இழந்தவர்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். நெருக்கத்தின் மத்தியிலே அல்லது குறைவின் மத்தியிலே இவர்கள் வாழ்கிறதுனால மனச்சோர்வுகள் காணப்படலாம். அதுவரை அந்த சிறையிருப்பிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தரும்படியாடிமை கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஐயா, கெஞ்சி ஜெபிக்கிறேன். அனுவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்து உம்முடைய இரத்தத்தினாலே மனுக்குலத்தை மீட்டீர். அந்த மீட்பின் செய்தியை அறிந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மறுபடியும் உபத்திரவத்தினாலும் நெருக்கத்தினாலும் துன்பத்தினாலும் சிறையிருப்பை அனுபவிக்கக்கூடாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழாண்டவர் கிருபைதார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர்போஷித்து காப்பாற்றும். ஒவ்வொரு குடும்பத்தாருடைய தேவைகளை சந்தியும். இந்த நாட்களில் சபையில் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலை எங்களுடைய மாநிலத்தில் காணப்படுகிற சூழ்நிலை மாறி போகட்டனாலா? வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சந்தோஷமாய் சபைகளை கூடி ஆராதிக்க, சந்தோஷமாய் ஒருவருக்கு ஒரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, சந்தோஷமாய் ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு ஒரு விடுதலையான சூழ்நிலையை உருவாக்கித்தார். அப்படியே செய்யப்போகிறீர். நமக்கு நன்றி. எங்களுடைய தேசம் சத்தியத்தை அறியட்டும். எழுதி இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக விடுதலையும் சுதந்திரமும் அடையட்டும். ஆண்டவரே, கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எங்களுடைய முற்பிதாக்கள் தேசத்துக்காக தங்களுடைய உயிரை மாய்த்தவர்கள், எல்லாவற்றையும் இழந்தவர்கள், அடுவரை தங்களுக்கு அருமையானவர்களை சாக கொடுத்தவர்கள் அநேகர் உண்டு. அடுவரை அவர்களை நினைத்து அப்படிப்பட்ட நல்லவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் பொறுப்பிதாக்கள் பெற்றுக் கொடுத்த அந்த சுதந்திர தேசத்தை அடுவரை ஏற்ற விதத்தில் நடத்த இன்று ஆளுகிறவர்களுக்கும் கருத்து கிருபைதாரும், அதிகாரிகளுக்கும் கருத்து கிருபைதாரும். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.